வீட்டுக்காரங்க பிள்ளைங்க ஆரம்பத்தில் கேட்டாங்கன்னா வீட்டுக்காரங்க கேட்டாங்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு கேட்டா போயிருக்கீங்க என்ன பிரச்சனை டெக்ஸி விழுந்தா ஓடுறீங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு சமத்தில் சந்தோஷமாக இருக்கு. அப்பா அப்பா நல்லா உடுத்திட்டு திரும்ப இந்த உடுத்திட்டு போகிறாரு அப்போ இது இருக்குன்னு முதல் மனைவி சொன்னாங்க. அப்போ இந்த இந்த மீசி கூட என்ன கலர் கலர் டை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீல டை பச்சை டைன்னு எனக்கு ஒரு ஆசை எப்படி இந்த மூளைலாம் வேலை செய்யுது திரும்ப என்ன கேட்குறாங்க. உனக்கே இந்த மாதிரி மூளை வேலை செய்யுது திடீர் திடீர்னு வருது எனக்கு நான் என்ன செய்யுது ஒரு அப்போ இந்த வருஷம் விசிட் மலேசியா சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஆளுங்க இப்போ இதுதான் நம்ம மலேசியா வருகை அந்த கூடிய தான் ஒரு டெக்ஸிக்கார தான் நான் உண்மையாக சொல்கிறாங்க. ஒரு டெக்ஸிக்கார தான் டெக்ஸி ஓடுறவங்க பஸ் ஓடுறவங்க தான் நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டுங்கிறது அவங்க பஸ்ஸு டெக்ஸி தான் ஏறுறாங்க வந்துங்க. முதல் அவங்க வந்து பார்க்குறது பஸ்ஸு டெக்ஸி தான் ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே பஸ்ஸு டெக்ஸி தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த டெக்ஸி டிரைவர் எவ்வளோ பணி வன்பாக நடக்கணும் அவங்ககிட்ட ஒரு வெளியூருக்காரங்கிட்ட பணி வன்பாக நடந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயோ இந்த மாதிரி அடுத்தடி போகிற ஆசைப்படுவாங்க நம்ம பயப்படப்பட்டாங்கன்று சிலர் சில பயணிகளை பயப்படுறாங்க. அதாவது இந்த பங்களாக்காரங்க பாகிஸ்தான்காரங்க சொல்கிறவங்களாம் வந்து டெக்ஸிலாம் பயப்படுறாங்க கொண்டு போய் சில பேர் காசை வாங்கிடுறாங்க கடத்திக்கிட்டு அவங்கள்ட காசெல்லாம் பிடிங்கிடுறாங்க. அப்போ நம்ம மாதிரி நம்பிக்கொள்ளாதனால எது வேறு டெக்ஸி ஏற மாட்டாங்க. ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டாங்களா ஓகே நீ இனிமேல் அவரே கூப்பிடுவோம். அப்போ நம்ம தெரிஞ்ச ஆள் தானே ஒன்றும் செய்ய மாட்டார் அனுப்பும் போது மாட்டிருக்காங்க. நிறைய காசு பிடிங்கிருக்காங்க பேஸ்புக் பிடிக்கிறாங்க ஹெட்ஃபோன் பிடிக்கிறாங்க அவனுக்கு வந்து பெர்மிட் ஐடி பாஸ்போர்ட் அவனோட காசு பிடிக்க போயிருக்காங்க. அதுமாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க யார் அந்த குறிப்பிட்டாலும் சிலாருன்னு தெரியாது யார் பிடிக்கிறீங்க டெக்ஸி டிரைவர் பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க அவங்க பயப்படுறாங்க. யார் பயப்படுறா பண்ணுறாங்க வந்து கூலி தொழில் கூலி வேலைக்கு வந்தாங்க இப்போ கம்ப்யூட்டர் வேலை அந்த மாதிரி வந்தவங்க வந்து தச்சு வேலைக்கு வந்தாங்க டெக்ஸி யார் பயப்படுறாங்க. இதுதான் நம்ம நாட்டை வந்து நம்ம தான் டெக்ஸிங்காரங்க தான் நம்ம நாட்டை பற்றி பெருமையாக பேசி விடணும். பெரும்பான நம்ம நல்லமே நடந்துகிட்டே அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டோட கலாச்சாரம் நம்மளோட நாட்டோட இது எல்லாமே அவங்களுக்கு புரியுது ஓகே நல்லா குட் அப்படின்ட்டு போகிறாங்க. நல்லா கணக்கு புரியாத மாதிரி படம் பிடிச்சி இந்த மெடிக்கா கொடி போடும்போது அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு போட்டுருக்காரு கிடையாது மெடிக்கா சட்டை மெடிக்கா கொடி மெடிக்கா தொப்பி இந்த மாதிரிலாம் நான் போட்டு கொடுத்தேன். அவள் மெடிக்கா டைமில் ஒரு மாதம் அப்படியே தான் போடுவேன் நான் அது அந்த மெடிக்கா வந்துச்சுன்னா அந்தமாதிரி போட்டுருவேன் ஒரு மாதம் அதை அப்படி தான் இவ்வளோ நாள் ஓடிக்கிடுந்தேன். இப்போ மெலேசியாவில் சத்து மெலேசியா வந்து இப்போ தான் அவங்க சொன்னாங்க நான் அந்த நாட்டு குடியுமாங்க மெலேசியாவில் பிறந்த பெருமைப்படுறேன் சத்து மெலேசியா ஒன்று சொல்லி நம்ம வெளிநாடுகளுக்கு நம்ம சொல்லுவோம் சத்து மெலேசியான்னு சொன்னால் நாங்களாம் எல்லாம் ஒன்று தமிழர் நான் தமிழராக இருந்தால் கூட அந்நிய ஜாதிக்காரன் யார் வந்தாலும் எல்லாமே ஒன்று தான் தந்தை போல பிறர் என்ன தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது தெரியப்படுத்துகிறேன். தன்னை போல நம்ம பிறர் என்னன்னு அவங்களும் மனசா அவங்க வந்து வேலை எந்த நாட்டுக்காரனாலும் கணக்கு இல்லை அவன் அராபக்காரனா ஜெர்மன்காரனா யார் இருந்தாலும் அவங்க கணக்கு இல்லை அவங்களும் மனிதன் நம்மளை போட்டு தான் பிறர் என்னன்னு அப்படின்னு சொல்லி அவங்க வரவங்கன்னா சொல்லுவேன். சில கூட்டாளிகள் தைக்கியாகனு சொல்லுவேன் இந்த மாதிரி நடந்துக்கணும் ஆத்திரப்படக்கூடாது ஆத்திரம் எனக்கு ஆத்திரம் விடணும் தான் ஆனால் அடைக்குவேன் என்ன செய்யறது அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி அடக்கி இப்படி சத்து மலிச்சு சொல்லி நம்ம நாட்டுக்கு சத்து மலிச்சாலும் ஒரு பெருமை தான் எல்லாம் ஒரு எல்லாம் ஒன்று நம்ம தமிழ்நாடு மலையகாரனோ சீனோ இந்தியா எல்லாமே ஒன்று தான் சத்து மலி சத்து மலேசியா. ஆனால் இப்போ சத்து மலேசியா டெக்ஸி வந்து சில பேர் கொடுத்துருக்காங்க எனக்குலாம் கிடச்சது இல்லை நான் அதை பற்றி நானும் கவலைப்படல நான் வாடகை காடி தான் ஓடுறேன் வாடகை தேவை எடுத்து தான் ஓடுறேன் காடியை. ஆனால் எனக்கு சொந்த பெருமை எதுவுமே கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கிடைக்கும் போது கிடைக்கும் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சந்தோஷமான வாடகை தான் ஏன்னா எனக்கு ஆடிக்கையாளர் நிறைய பேர் இருக்காங்க ஆடிக்கையாளர் நிறைய பேர் இருக்கும்போது நானும் நிறைய டெக்ஸி அங்கே பேசி விட்ருக்கேன். அதனால் என்னை என்ன சொல்லுவாங்க நானே இந்த கூட்டம் வந்து நாச்சான்னு இருந்திருக்கேன் தானாக தேடி வந்தது நான் தேடி போகல எப்படி தான் அவங்களுக்கு கிடைச்சது ஆளுங்க மூலமாக அப்படி இப்படி பார்த்தீங்கன்னு தானே தேடி வந்து கூட்டு கிங் ஆஃப் டெக்ஸின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் கபோயில் பேர் எம்ஜிஆர்ன்றாங்க ஏதோ ஒரு கிட்டாப்பில் வரீங்க எம்ஜிஆர் அப்புறம் எம்ஜிஆருக்கு நான் வர முடியாது எம்ஜிஆர் காது ஊதிக்கும் வர முடியாது இல்லை அந்த கிட்டாப்பில் இருக்கீங்க ஒரு நாள் எம்ஜிஆர் இருக்கீங்க ஒரு நாள் ரோயர் மாதிரி இருக்கீங்க ஒரு நாள் டாக்டர் மாதிரி இருக்கீங்க அப்புறம் இன்ஜினியர் இருக்கீங்க. ஒரு வாட்டி சத்து மருத்துவ டெக்ஸி போட்டு இந்த அரசாங்கத்தோட லோகோ இருக்குல்ல அதை போட்டு போகும்போது ரெண்டு பேரும் கடைக்கு உள்ளே போந்தேன் கை கட்டிக்கிட்டு உள்ளே போந்தேன் ரெண்டு பேரும் ஓட்டமாக எடுத்தாங்க என்ன எனக்கு கடைக்காரர் கேட்டேன் என்ன காசு கொடுக்காம ஓடிட்டான் நான் இல்லை உங்களுக்கு இமிகிரேஷன் அனுப்பி அவன் ஓடிட்டான் அதுவே நான் பறக்க முடியல டெக்கியில் உங்களுக்கு இமிகிரேஷன் அனுப்பிச்சுட்டு அவன் ஓடிட்டான் அப்புறம் இல்லை நாளைக்கு அவங்களுக்கு காசு கொடுக்காம ஓட்டல இமிகிரேஷன் மறுக்கலாம் சொல்லிட்டு ஓடுறான் மறக்கிறேன். ஏன்னா அந்த சட்டை சத்து மலித்தோட சட்டையும் அந்த சட்டை நான் கொண்டு வரேன் போயிட்டேன் உங்களுக்கு அந்த லோகோ வந்ததுனால கை கட்டினோடனே இமயத்தை ஓபிசர் வந்தேன் அப்படின்ட்டு பொடி கழிச்சு ஓடிடுவேன் அது என்னால் மறக்கவே முடியல. அந்தமாதிரி சில ரெண்டு மூணு தமிழ் நடந்திருக்கு இதுதான் டெக்ஸியோட வாழ்க்கையாக சொல்ல முடியும் உங்களுக்கு குறிக்க ரொம்ப என்ன பேசணும் நிறையா இருக்குது உங்களுக்கு நேரமும் பார்த்தாது உங்களுக்கும் நேரம் வேணும் இன்னொரு சந்திப்பு இருந்துச்சுன்னா அப்புறம் ஏதாச்சும் ஓடிக்கிறது